விபி விஷன் உங்களை வரவேற்கிறது. இந்த ஸ்பெஷல் டேல நம்ம செய்ய போகிறது ரெண்டு விதமான ஆரோக்கியமான கொழுக்கட்டை, ஒன்று இனிப்பு இன்னொன்று காரம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல இனிப்பு, பச்சை பயிறு, கடலை பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம், ஏலக்காய், எள்ளு, கொழுக்கட்டை மாவு, தேங்காய் பால், உப்பு, அரைத்த சர்க்கரை. இப்போது ஒரு ட்ரை பேனில் பச்சை பயிரையும் கடலை பருப்பையும் தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, ஏலக்காய் மற்றும் கடைசியாக எள்ளு சேர்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து எடுத்தது எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு பிசையலாம். பச்சை பயிர் மாவு, கொழுக்கட்டை மாவு, உப்பு, சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையில் பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. அதை தனியாக வச்சுட்டு இப்போது ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச கடலை பருப்பு, துருவிய தேங்காய், பாதாம், முந்திரி, எள்ளு, ஏலக்காய் கலவை, அரைத்த சர்க்கரை, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டை மாவை ஈர துணியில் வச்சு தட்டி அதுக்குள்ளே இந்த ஃபில்லிங்கை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. குறிப்பாக மாவை முடிஞ்ச அளவுக்கு மெல்லிசாக தட்டிக்கோங்க. இப்போ இனிப்புக்கு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து காரம். காரத்துக்கு ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு கேரட் எடுத்து கட் பண்ணி அது கூட தேங்காய் பால் சேர்த்து அரைச்சி அதை திக்காக வடிகட்டிக்கோங்க. பச்சை மிளகாய் விதைகளை எடுத்துட்டு அதையும் சின்ன சின்னதாக சாப் பண்ணிப்போங்க. கொத்தமல்லியை நைஸாக சாப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் மிளகு, எள்ளு, வெள்ளை கடுகு இது மூணையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்ததை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இப்போது கொழுக்கட்டை மாவு கூட நம்ம ப்ரிப்பேர் பண்ண எல்லாத்தையும் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை நல்லா பிசைஞ்சு பிடி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணிக்கோங்க. தயாராகிடுச்சு. இப்போ ரெடி பண்ண கொழுக்கட்டையை இட்லி பானையில் ஒரு 15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை தயாராகிடும். ஒரிஜினலாக கொழுக்கட்டை செய்ய அச்சு தேவைப்படாது. கையால் செஞ்சு சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நட்புகளுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.